தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பெயரில் போலியாக கருத்துக்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளத்தில் அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லையில் திமுக இளைஞரணி சார்பில் மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இதுபோன்ற செயல்கள் பாஜக மற்றும் அதிமுக கட்சியின் தூண்டுதலின் பேரில் நடப்பதாக இளைஞரணி மாநில துணை செயலாளர் வக்கீல் துரை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் ஸ்டாலின் பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் வாக்குகள் தேவையில்லை என்று கூறுவது போல் மீம்ஸ் தயார் செய்து அதில் தனியார் தொலைக்காட்சி லோகோவை வைத்து வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். திட்டமிட்டு திமுகவிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நெல்லையில் திமுக இளைஞரணி சார்பில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை தலைமையில் திமுகவினர் மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் வழக்கறிஞர் துரை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு முதன் முதலாக வலியுறுத்தியவர் தலைவர் ஸ்டாலின் தான். அவதூறு கருத்துக்களை பரப்புவதில் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் பின்னணியில் இருந்து செயல்படுகிறது. எனவே இதுகுறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்.